Hi viewers, welcome to Sudhi's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புது விதமான குருமா. சேனக்கிழங்கு வச்சு ஒரு குருமா பண்ண போறோம். சோ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். நான் ஒரு சேனக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி புளி தண்ணியில ஒரு 1/2 an hour ஊற வச்சு வச்சிருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு और नाली काज मिग और टेबल स्पून अल्व मल अब पट लवंगे मिग अर टी स्पून सोब अर टी स्पून सीरकम टी स्पून अब इतना पेस्ट रेडी पड़ेद तेजा वो और रे टेबल स्पून अल्वर इंजम सोब और मूणु मुंद्रि पर्प इवे फर्स्ट वो नम्बर वरते अरचिकल फर्स्ट इतना ना वरतरला ना अमेल वर वे ना वरकन अदकमा कुछ करवपिल वे नम्बर एलाते अरेचरल इोड अरोम ना वर आरमचि तनि प्लेट वचिकल इतवपिल ना वरतेट सेस्टा अरे இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திடலாம். கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுறலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். சோ ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா போதும். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம போட்டுறலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசனையோடையும் இப்போ இதில் வெட்டி வச்ச தக்காளியையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கிரே இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனை இந்த மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு விட்டி வச்சிடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்டும் ஆட் பண்ண போறோம். சோ நிறைய தண்ணி ஊத்தவேணாம். சோ சேனக்கிழங்கு எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு மீட்டுக்கு சப்ஸ்டிட்யூட்டா சொல்லுவாங்க. சோ இந்த குருமாவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மட்டன் குருமா சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும் இத சாப்பிடும்போது. இது நல்லா அந்த சேனக்கிழங்கு நல்லா வெந்து வரும்போது மட்டன் பீசஸ் மாதிரியே இருக்கும். சோ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல ஒரு 4-5 புதினா இலையும் கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நம்ம இத ஒரு விசில் வச்சு எடுத்துறலாம். சோ அப்பதான் வந்து என்ன சொல்றது இந்த சேனக்கிழங்கும் இந்த குழம்பும் நல்லா mix ஆகி நமக்கு ஒரு நல்ல flavor கிடைக்கும். இப்ப பாருங்க ஒரு விசில் விட்டேன். நல்லா நல்லா mix ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம தேங்காய் அப்புறமா முந்திரி சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் போட்டுறலாம். சோ ஸ்மெல்லே மட்டன் குருமா ஸ்மெல் தான் வந்துட்டிருக்கு. சோ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். சோ நம்மளோட சைவ மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் சுதீஷ் கிச்சன்.